நீங்கள் வெப் சீரிஸும் கண்டினியூ பண்ணுவீங்களா, இஞ்சி படம் பண்ணுவீங்களா, தமிழ் எல்லாமே ஒன்றா பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா, எப்படி தனித்தனியாக காட்சிட்டு ஒதுக்கி தரீங்களா? அதுக்கு அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் அப்படிங்கிறது. சாரி, லாஸ்ட்ல வெப் சீரிஸும் சினிமாவுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், டெக்னிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் வேறையாக இருக்குது. ஏன்னா பிளாட்ஃபார்ம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸஸ், ஃபிலிமுக்கு வேறு ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரி டெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெக்னிக்லி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஒன்லி ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ யா, படங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இப்போ வெப் சீரிஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுவீங்களா, எப்படி ஐடியா வச்சுருக்கீங்க? இந்த வெப் சீரிஸில் முக்கியம் வந்து லவ் பிரேக்கப்பு. அந்த லவ் பிரேக்கப்பில் தான் நிறைய ப்ராப்ளம் வருது மாதிரி வந்தது. உங்கள் வந்து அட்வைஸ் இல்லை டிப்ஸ்னால் என்ன கொடுப்பீங்க? நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகுது. ஹானஸ்டி, ஹானஸ்டி, டோன்ட் பி டிஸ்ஹானஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல், டோன்ட் பிட்ரே, டு நாட் பிட்ரே. அப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும், சின்ன பசங்க, காலேஜ் இது, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த இந்த சீரீஸோட நாட்டே தான் இருக்குது. கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்கள். ஏன்னா டு கீப் யுவர் நோஸ் இன் யுவர் ஃபோன் இஸ் நாட் வெரி ஹெல்த்தி. வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ் டு ஸோ இன்ட்ராக்ட் வித் ஒன் அண்ட் அதர், நாட் த்ரூ டெக்னாலஜி, பட் த்ரூ த பர்சன், லைக் டு த பர்சன் ஸ்ட்ரெயிட் அப் to their face, and if there's someone sitting next to you and you find interesting, just say hi, it's fine, and calm down with the social media a little bit.